சீர்காழி அருகே உமையாள்பதி கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் மூழ்கி தற்போது அழுகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பை ஆய்வு செய்வதற்காகவும் மீட்பு பணிகளை முடுக்கி விடுவதன் காரணமாகவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சீர்காழி அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போது வெள்ளத்தில் மூழ்கியிருக்கக்கூடிய பயிர்களை அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய பயிர்களை எடுத்து தங்கள் பாதிப்பு நிலவரத்தை விவசாயிகள் முதலமைச்சரிடம் விளக்கி வருகிறார்கள். அந்த காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த பாதிப்பு நிலவரத்தையும் கணக்கிட்டு வருகிறார்கள். மழையால் பாதிக்கப்பட்டக்கூடிய விளைநிலங்களுக்கு ஏற்கனவே உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார், விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழையால் சேதமடைந்த குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களை ஆய்வு செய்து வருகிறார். இன்று காலை கடலூர் மாவட்டத்தில் தனது ஆய்வை முடித்த தமிழக முதல்வர் தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உமையாள்பதி கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். உமையாள்பதி கிராமத்தில் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை தமிழக முதல்வர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக ஏராளமான வீடுகள் குடியிருப்புகள் மழை நீரால் மேலும் விளை நிலங்களும் மழையில் மூழ்கி பெரும் பாதிப்புக்கு உள்ளானது. தமிழக முதல்வர் தற்போது உமையாள்பதி கிராமத்தில் விவசாய நிலங்களை பார்வையிட்டார். அப்போது விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் இறந்து பாதிக்கப்பட்ட பயிரை எடுத்து தமிழக முதல்வர் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் சென்று பாதிக்கப்பட்ட சுமார் 2000 விவசாயிகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து அவர் சென்னை திரும்புகிறார். குறிப்பா இந்த எவ்வளவு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்பை சந்தித்திருக்கிறது, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இதனை முறையாக கணக்கிட்டு இருக்காங்களா? ஒரு பக்கம் பயிர் காப்பீடுக்கான பிரீமியம் செலுத்துவதற்கான அவகாசம் இன்னைக்கோட முடியுது அப்படின்றது ஒரு பக்கம். இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எப்படி இழப்பீடு பெறுவதற்கான முகாந்திரம் இருக்கு, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? கிருஷ்ணகுமார். தேவப்பிரியன், மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாகுபடி பரப்பானது 66,888 ஹெக்டேர் என கணக்கிடப்பட்டுள்ளது. இது தற்போது கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த வரலாறு காணாத கனமழையின் காரணமாக 34,852 ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் மழை வெள்ளத்தால் முழுமையாக வேளாண்மை அதிகாரிகள் கணக்கிட்டுள்ளார்கள். தற்போது ஆய்வு செய்து வருவது கொள்ளிடம் வட்டாரம். இந்த கொள்ளிடம் வட்டாரத்தில் மட்டும் 12,350 ஹெக்டேர் பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாய சாகுபடி ஹெக்டேர் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போ கிராமத்தில் 100% பாதிப்பு என்பது காணப்படுகிறது. இதன் காரணமாக விவசாயிகள் கோரிக்கை வைக்கும் போது இந்த மொத்த வட்டாரத்தில் சிறு விவசாயிகள் பெரும்பாலும் குறுவை சாகுபடி ஈடுபடவில்லை, சம்பா சாகுபடி மட்டும் செய்துள்ளனர். மேலும் சாகுபடி செய்து சுமார் 30 நாட்களை கடந்த நிலையில் இந்த கன பயிர்கள் கடும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது. எனவே முதல்வர் இதில் நேரடியாக தலையிட்டு இந்த பயிர் பாதிப்புகளை அவர் நேரடியாகவே கண்காணித்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்து தர வேண்டும். மேலும் தமிழக அரசு காப்பீட்டுத் தொகைக்கான பிரீமியம் தொகையை இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு வழங்குவதால் நேரடியாக விவசாயிகளுக்கே அவர்களது கணக்கில் வர வைக்க வேண்டும் என்று கோரிக்கை. கிருஷ்ணகுமார், இப்ப தமிழக முதலமைச்சர் சில பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அவருடைய வருகை அப்படின்றது சில மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டிருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு இந்த பணிகள் நடைபெற வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் மின் கட்டுமானம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வடிகால் வாய்கள் முழுமையான தூர்வார வேணும் அப்படின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சில வீடுகள் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அந்த பகுதிக்கு பொறுப்பு அமைச்சர்கள் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? வழக்கமாக திமுக தரப்பிலிருந்து அவர்கள் எத்தனை நாட்களாக அங்கே தங்கியிருக்காங்க? இது போன்ற பணிகள் அவங்க மேற்கொண்டிருக்காங்க அமைச்சர்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை பொதுப்பு அமைச்சராக சிவபி மெய்யநாதன், சுற்றுச்சூழல் சிவபி மெய்யநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் கடந்த 5 நாட்களாக மயிலாடுதுறை பகுதியில் முகாமிட்டுள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியர் தலைவர் தலைமையில் வருவாய்த்துறையினர், மின்சாரத்துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கடும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 58 முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் 32,000 பேர் கால சூழ்நிலைக்கு தகுந்த போது முகாம்களில் வந்து உணவு அருந்தி செல்கிறார்கள்.
தங்களது கால்நடைகளை பாதுகாப்பாக கட்டி வைத்துவிட்டு பகல் நேரங்களில் வீடுகளில் தங்கிய நிலையிலும் இரவு நேரத்தில் முகாம்களில் செய்து சென்று வருகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை 186 கால்நடைகள் கூட்டிருந்ததாக இது பற்றி கணக்கிடப்பட்டுள்ளது. சுமார் 2000 மேற்பட்ட வீடுகள் மறைந்து சென்றுள்ளது. ஒட்டுமொத்தமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 287 கிராமங்கள் மழை நிர்வாகம் சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்லப்படால் மயிலாடுதுறை மாவட்டமே இந்த மழையால் பாதித்துள்ளது. எனவே மயிலாடுதுறை மாவட்டத்தை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் அறிவித்து மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். மத்திய அரசினை தமிழக முதல்வர் பேரிடர் பாதித்த மாநிலமாக மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டத்தை அறிவிக்க வலியுறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இப்ப தண்ணீர் பெரும்பாலான பகுதிகளில் வடிஞ்சிருச்சா? 100 அதிகமான கிராமங்கள்ல மழை நீர் தேங்கி இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. வரலாறு காணாத கனமழை, கிட்டத்தட்ட ஒரே நாளில் 44 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. எத்தனை கிராமங்கள்ல தண்ணீர் வரலுக்கு வடிஞ்சிருக்கு? போறதுக்கான வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கா? தற்போது நிலவரம் என்னவாக இருக்கிறது கிருஷ்ணகுமார்? மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு கிராமங்களில் பொதுப்பணித்துறையினால் சரியாக தூர்வாரப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஒரு சில கிராமங்களில் சரியாக தூர்வாரப்பட்ட காரணத்தால் அந்த கிராமங்களில் தேங்கும் மழை நீரானது அதற்கு முந்தைய கிராமங்களிலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையே காணப்படுகிறது. மழை நீரை பொதுப்பணித்துறையினர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் கடந்த நேற்று காலையில் இருந்து கனமழை என்பது மயிலாடுதுறையில் காணப்படவில்லை. அதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெட்டுப்புறமான இடங்களில் மட்டும் தண்ணீர் வடிந்துள்ளது. மேலும் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தான் இருக்கிறது. இதை வெளியேற்றும் பகுதிகளில் அனைத்து துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்னும் அதிகபட்சம் 10 சாதாரண நிலைக்கு வருவதற்கு இன்னும் 10 வரை பிடிக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளார்கள். இதனிடையே திருப்பி மழை பிடித்தால் தங்கள் பெயர்களை சுத்தமாக காப்பாற்ற முடியாது. 100% பாதிப்பு விவசாயிகள் வேலை தெரிவித்துள்ளார்கள். மீண்டும் மழை பெய்தால் 100% பாதிப்பு ஏற்படக்கூடும். ஆனால் இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கே 10 ஆகும். பொருளாதார பாதிப்பு என்பதை தவிர நான் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கே 10 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய கிராமங்கள் தாழ்வான பகுதியெல்லாம் இருக்குது. அங்கே இன்னும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உணவு தேவை, தற்காலிக முகாம்கள், பெட்ஷீட், போர்வை இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா இயல்பாக இங்கே கடலோர பகுதியில் இருந்தாலும் அதிக அளவுக்கு அதீத கனமழையை சந்தித்த பகுதி அப்படின்னு இதை நம்ம சொல்ல முடியாது. அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் தற்காலிகமாக செய்யப்பட்டிருக்க அரசாலையும் மாவட்ட நிர்வாகத்தாலேயும்? கிருஷ்ணகுமார், மக்களுக்கு தேவையான, பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? அவங்க வீடுகளில் தங்க முடியாத நிலைமை இருக்கலாம், உணவு சமைக்க முடியாத நிலை இருக்கலாம். மேலும் பெரும்பாலான மக்கள் பகல் நேரங்களில் கால்நடைகளை பாதுகாப்பதற்காக வீடுகளுக்கு சென்று நிலையில் இரவு நேரங்களில் முகாம்க்கு சென்று மேலும் காலை மதியம் மற்றும் இரவு உணவு அருந்துவதற்காகவும் அவர்கள் முகாம்கள் சென்று வருகிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கே கண்டிப்பாக அவர்களை முகாமுக்கு அழைத்து வர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தேவபிரியன், அடுத்தடுத்து எந்த பகுதியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்? தற்போது அவர் உமையார்பதி கிராமத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். இதையடுத்து அவர் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க உள்ளார். சுமார் 2000 மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் அரிசி, 5 அரிசி, மருத்துவ பொருட்கள், பாலி போர்வை உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை வழங்க நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துள்ளார். கிருஷ்ணகுமார், இப்ப காய்ச்சல் முகாம்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, அந்த காட்சியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற எந்தெந்த பகுதிகளில் காய்ச்சல் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு? வேற என்ன அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் இந்த நேரத்தில் தேவைப்படுது? அதற்கான முழுமையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? தங்கும் முகாம்கள் அமைக்கப்பட்ட பகுதிகளில் நடமாடும் மருத்துவ குழுவினர் அவ்வப்போது வந்து மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை உதவிகளை கேட்டறிந்து செய்து வருகிறார்கள். மேலும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் உற்சாகப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தவிர நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். Gracias.
விஷ்ணுகுமார், இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை பள்ளிகள் இது போன்ற சிறப்பு முகாம்களாக செயல்படுது? மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக கடந்த 3 வேலை நாட்களாகவே பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு செயல்படுவதாகவும் சில பள்ளிகளில் மழைநீர் தேங்கி நின்று மாணவர்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குவதன் காரணமாகவும் அந்த பள்ளிகளில் மோட்டார் மின் மோட்டார்கள் கொண்டு தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகவே கடந்த 3 நாட்களாகவே பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறையானது கடந்த 3 வேலை நாட்களாக தொடர் விடுமுறையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த முகாம் சிறப்பு முகாம் அளிக்கப்பட்ட பள்ளிகளை தவிர்த்து பிற பள்ளிகளில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதுவும் வானிலை அறிவிப்பை பொறுத்து அந்த விடுமுறையானது தொடருமா அல்லது பள்ளிகள் நடைபெறுமா என்பது தெரியவரும். கிருஷ்ணகுமார், இப்ப மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறிப்பாக சீர்காழி இதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மின்கம்பங்கள் சுமார் 300 மேற்பட்ட மின்கம்பங்கள் புனரமைக்க மாற்றியமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று செய்தியாளர் சந்திப்பை சொல்லியிருந்தாரு. இன்னும் எத்தனை கிராமங்களுக்கு மின் சேவை முழுமையாக வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கு? இது எத்தனை நாட்கள் ஆகும்? தேவபிரியன், மயிலாடுதுறை அந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 10 துணை மின் நிலையங்கள் பாதிப்புக்கு உள்ளானது. குறிப்பாக துணை மின் நிலையம் என்பது கடும் பாதிப்புக்கு உள்ளானது. மின்வாரிய ஊழியர்கள் கடும் முயற்சியின் கூட அந்த துணை மின்நிலைக்கு பணிகள் ஏற்படுவார்கள். இதையடுத்து பாதிக்கப்பட்ட 10 துணை மின் நிலையங்களிலும் சீரமைப்பு பணிகள் என்பது முடிவு பெற்றுவிட்டது. சீர்காழி பகுதியில் இருக்கக்கூடிய உமையாள்பதி கிராமத்தில் மழையின் காரணமாக பாதிப்புக்குள்ளான மக்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அதே நேரத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கிறார். அந்த காட்சியை நாம் நேரலையில் பார்த்தோம். தற்போது அதே நேரத்தில் அங்கு மீட்பு பணிகளை முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. மூத்த அமைச்சர்கள் அங்கு முகாமிட்டு தொடர்ச்சியாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமார் தெரிவித்தார். கிருஷ்ணகுமார், இப்ப அரசு தரப்பில் உடனடியாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன இருக்கு? விவசாயிகளுக்கு தற்போது உடனடியாக தேவைப்படக்கூடிய உதவி, அதாவது மீண்டும் அந்த பயிர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா யூரியா இது போன்ற உதவிகள் தேவைப்படுதா வேளாண் துறையிலிருந்து, அல்லது மற்ற இது போன்ற உதவிகள் தேவைப்படும்?
உடனடியாக தேவை என்பது விவசாய நிலங்களில் இருந்து வெளியேற்ற வேண்டிய ஒரே இதுதான் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது. பல்வேறு கிராமங்களிலிருந்து தண்ணீர் வடியாமல் உள்ளதனால் காரணமாகவே வாய்க்கால் மட்டத்துக்கும் நிலத்தின் மட்டத்துக்கும் சமமாக நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த வாய்க்காலிலிருந்து நீர் வெளியேற மட்டுமே அடுத்த கட்டமாக நிலங்களில் உள்ள மழை நீரானது வடிய வாய்ப்புள்ளது. எனவே வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். தூர் எடுக்க வேண்டிய இடங்களில் உடனடியாக தூர்வாரி அந்த தண்ணீரை வெளி முயற்சிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். அது மட்டுமின்றி மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி தாலுக்காக்களில் மட்டுமே முகாம்கள் என்பது அதிகமாக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் தாலுகா மயிலாடுதுறை தாலுகா என்பதில் அதிக மழை பாதிப்பு இல்லை என்ற காரணத்தால் அங்கு அதிக அளவில் முகாம்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை. அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஏழனும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பகுதியில் உள்ள மக்களையும் கண்டறிந்து அவர்களுக்கும் முகாம்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கனமழையின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டமே புரட்டி போட்ட நிலையில் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள காரணத்தால் மயிலாடுதுறை மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி.